ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான அப்டேட் என்னென்னா, தலைவர் ரஜினிகாந்த், நயன்தாரா, யோகி பாபு இவங்கெலாம் சேர்ந்து நடித்த ஏஆர் முகதாஸ் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக்கலாக இப்போ உருவாகிட்டு வரதான் தர்பார் படம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்க. இந்த படத்துலேருந்து மொத்த ஜூக் பாக்ஸும் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்னென்ன பாடல்கள் இருக்குன்னா, தனிவலி அப்படிங்கிற பாடல் இருக்குது. அடுத்ததாக வில்லன் தீம், தர்பார் படத்தோட வில்லன் தீம் வந்து தீம் மியூசிக் ஃபுல்லாக தீம் மியூசிக் தான் இருக்கும் இந்த பாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தலைவர் தீம் அப்படிங்கிற ஒரு தீம் மியூசிக் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக தலைவரோட பிஜிஎம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேரேஜ் சாங் தான், டும் டும் அப்படிங்கிறது தான் அந்த மேரேஜ் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தரம்மாரா சிங்கிள் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அனிருத் அவர்கள் வந்து பாடியிருக்காரு. இது வந்து லிரிக்ஸ் வந்து விவேக் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது. அதோடய போஸ்டர் தான் இப்போ அதை பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக இந்த படம் வந்து பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு ஆடியோ லான்ச்சில். அடுத்ததாக அருண் விஜய், பிரியா, பவானி சங்கர், ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த இப்போ உருவாகிட்டு வரதான் மாஃபியா படம். இந்த படத்தோட டீசர் 2 வந்து ரெண்டாவது டீசர் வந்து இப்போ தர்பார் ஆடியோ லான்ச்சில் வந்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக தர்பார் பாடல்கள் எல்லாமே டிவோ மியூசிக்கில் வந்து இருக்கும் அப்படின்னு டிவோ யூடியூப் சேனலில் வந்து இருக்கும். அடுத்ததாக பாடல்கள் எல்லாமே கானா மியூசிக்கில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நட்டி நடராஜன் அப்படிங்கிற பேர், அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அடுத்ததாக லால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க இப்போ உருவாகிட்டு வரதான் காட் ஃபாதர் அப்படிங்கிற படம். இந்த படத்தோட சீக்கிரமாக அப்டேட்ஸில் வந்து இன்னும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக த்ரிஷா நடிக்க இப்போ உருவாகிட்டு வரதான் ராங்கி அப்படிங்கிற படம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் எழுதியிருந்தார். ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை வந்து சரணன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அருண் விஜயோட 31வது படம் தான் இப்போ அறிவுலகன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இதோட கேஸ்ட்டு அண்ட் க்ரூ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹீரோயின் லீடு யார் பண்ணுறாங்கன்னா ரெஜினா கேசன்ட்ட தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு ஃபீமேல் லீடு வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் என்னென்னா ஸ்டெஃபி பட்டேல் அப்படிங்கிறது தான் அவங்களோட பேர். அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா சாம் சிஎஸ் அவர்கள் தான் மியூசிக்கல் போட்டிருக்காரு. ஆல்ரெடி இவங்க கூட்டணியை சேர்ந்த குற்றம் 23 படத்துலேயும் இவர் தான் மியூசிக்கல் போட்டிருந்தார். அடுத்ததாக இந்த படத்தோட ஒரு ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி யாருன்னா ராஜசேகர் அப்படிங்கிறது தான் ஃபோட்டோகிராஃபியில் சேர்ந்துருக்காரு. அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டர் வந்து சபு ஜோசப் அப்படிங்கிற அவரோட பேர். அவரோட ஃபோட்டோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹிப்ஹாப் தமிழா, ஐஸ்வர்யா மேனன் இவங்களாம் சேர்ந்து நடிக்க புரோகிட்டு வர்றது தான் நான் சிரித்தல் படம். இந்த படத்துலேருந்து நேற்று வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ வந்து 1 மில்லியன் வியூஸை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அடுத்ததாக சிவகார்த்திகேயன், அர்ஜுன் இவங்களாம் சேர்ந்து நடிக்க இப்போ ரிலீஸ் ஆகிறக்கிறது தான் ஹீரோ படம். இந்த படத்துலேருந்து 3rd சிங்கிள் வந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3rd சிங்கிள் டைட்டில் என்னென்னா ஓவராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு லவ் சாங் வந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி வந்து பிகின்வுட்ஸ் கோல்டு மெடல் வந்து இன்றைக்கி வந்து மெடல்லாம் தரிருக்காங்க. அது வந்து பெஸ்ட் ப்ரொடியூசர் வந்து யார் செலக்ட் ஆகியிருக்காங்கன்னா நேர்கொண்ட பார்வை படத்தோட ப்ரொடியூசர் போனி கபூர் தான் இப்போ வந்து செலக்ட் ஆகியிருக்காரு. அவர் வந்து இந்த கோல்டு வாங்கிட்டு மெடல் வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா வலிமை ஷூட் வந்து டிசம்பர் 13லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வந்து தலை அஜித் வந்து என்ன ரோல் பண்ணியிருக்காருன்னா ஒரு காப், ஒரு போலீஸாக தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து கண்டிப்பாக தீபாவளி 2020க்கு வந்து ரிலீஸ் ஆகும். அது தலை தீபாவளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக தளபதி 64 படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து இந்த மாதம் எண்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து ப்ரொடியூசர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்ததான் இந்த படம் தலைவர் 64 படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து யாருக்கு வந்து விற்றுருக்காங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் தான் விற்றுருக்காங்க. எவ்வளோக்குன்னா 29 கோடிக்கு வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஓட்டு வந்து விற்றுருக்காங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.